நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். விளையாட்டு வலயம் தரும் ஐபிஎல் வலயம் 2022 இன்றைய தினத்திலும் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் பிடித்திருந்தால், இந்த நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி உங்களுக்கான தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நேற்றைய தினம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது. விறுவிறுப்பான போட்டியாகவே இந்த போட்டி நடைபெற்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி யாரும் எதிர்பாராத விதமாக துரத்தி அடித்து வெற்றியினை பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக தினேஷ் கார்த்திக்கின் துடுப்பாட்டம் பற்றி இங்கே அதிகமாக பேசப்பட வேண்டியதாகவும் இருக்கின்றது. இறுதி நேரத்தில் மிக அபாரமான வெற்றியினை பெற்றுக் கொடுத்தார் என்பதையும் சொல்ல வேண்டும். அதே போன்று ஷஷாப் அகமதின் துடுப்பாட்டமும் கைகெடுத்தது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நிச்சயமான தோல்வி ஒன்றினை பெறப்போகின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வெற்றி காத்திருக்கின்றது என்கின்ற எதிர்பார்ப்பில் போட்டியின் போக்கு மாறிப்போனது. முதலில் துடுப்பெடுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தொடர்ந்தும் ஜோஸ் பட்லரின் அபாரமான துடுப்பாட்டத்தின் மூலமாக ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 47 பந்துகளில் 70 ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். தேவ்தட் படிக்கல் 37 ஓட்டங்களையும் ஷிமோன் ஹெட்மயர் 42 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். 169 ஓட்டங்கள், 3 விக்கெட்டுகள் என்ற நிலைமையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தங்களுடைய இன்னிங்ஸை நிறைவு செய்து கொண்டது. டேவிட் வில்லி மற்றும் வனிது ஹசரங்க, ஹர்ஷால் பட்டேல் ஆகியோர் ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். சஞ்சு சாம்சனின் விக்கெட்டினை 4வது தடவையாக வனிது ஹசரங்க நேற்றைய போட்டியில் கைப்பற்றியிருந்தார் என்பது இங்கே முக்கியமானதாகவும் அமைந்தது. வனிது ஹசரங்கவின் பந்து வீச்சு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு தொடர்ந்தும் கை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது என்பது இங்கே முக்கியமாக அமைந்திருக்கின்றது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய ஆர்சிபி நல்ல ஆரம்பத்தினை பெற்றுக்கொண்டது. ஃபாப் டூ பிளேசிஸ் அனுஜ் ரவாத் ஆகிய இருவரும் இணைந்து 55 ஓட்டங்களை 7 ஓவர்களில் இடைப்பாட்டமாக பெற்றுக் கொடுத்தார்கள். இதில் 29 ஓட்டங்களை ஃபேப் பெற்றுக் கொடுத்திருந்தார். அஞ்சு ரவாத் 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து 3 விக்கெட்டுகள் அடுத்தடுத்து வீழ்த்தப்பட்டன. விராட் கோலி 5 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று ஆட்டமிழந்தார். விராட் கோலியின் தசாப்தம் முடிவுக்கு வரப்போகின்றதோ என்கின்ற கேள்வி உருவாகி கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாக இன்னும் ஓரிரு போட்டிகளின் பின்னர் தனியான நிகழ்ச்சியினை நாங்கள் செய்யலாம். மிகவும் மோசமாக விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டு 5 விக்கெட்டுகளுக்கு 87 விக்கெட்டுகள் என்ற நிலைமையில் தினேஷ் கார்த்திக் மற்றும் ஷஷாப் அகமது ஆகிய இருவரும் இணைந்து கொண்டார்கள். இவர்களுடைய இணைப்பாட்டம் வெற்றி பாதைக்கு எடுத்துச் சென்றது. 26 பந்துகளில் 45 ஓட்டங்களை ஷஷாப் அகமது பெற்றுக் கொடுத்தார். 23 பந்துகளில் 44 ஓட்டங்களை தினேஷ் கார்த்திக் பெற்றுக் கொடுத்தார். ஆட்டமிழக்காமல் ஷஷாப் அகமது இறுதி நேரத்தில் ஆட்டமிழந்ததில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். அவர் 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டமிழந்தாலும் அணிக்கு 13 பந்துகளில் 16 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலைமையில் தேவையில்லாத துடுப்பாட்ட பிரயோகத்தின் மூலமாக ஆட்டமிழந்தார். பொதுவாக துடுப்பெடுத்து ஆடுகின்ற வீரர்கள் இவ்வாறான இறுக்கமான போட்டிகளை நெருக்கமாக கொண்டு வந்துவிட்டு ஆட்டமிழக்க கூடாது. 13 பந்துகளில் 16 ஓட்டங்கள் என்பது இவருடைய ஆட்டமிழப்பின் மூலமாக 12 பந்துகளில் 16 ஓட்டங்களாக மாறியது. ஆட்டமிழக்காமல் அந்த பந்தில் ஒரு ஓட்டத்தை பெற்றிருந்தால் கூட 12 பந்துகளில் 15 ஓட்டங்கள், ஃபோமில் இருக்கின்ற 2 துடுப்பாட்ட வீரர்கள் ஆடுகளத்தில் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கை இங்கே காத்திருக்கும். எனவே இந்த நிலைமைகளை பொதுவாக போட்டிகளை பார்க்கின்றவர்கள் விளையாட்டு வீரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், தங்களுக்கான யுக்திகளாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பந்துவீச்சில் ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட்டுகளையும், ஜிஸ்வேந்திரா சஹால் 2 விக்கெட்டுகளையும், நவதீப் ஷெய்னி ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். எனவே இந்த வெற்றியின் மூலமாக இப்பொழுது 2வது வெற்றியினை ஆர்சிபி அணி பதிவு செய்திருக்கின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலிடத்தில் காணப்பட்டாலும் அவர்களுடைய 1வது தோல்வியினை பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே தோல்விகள் இல்லாமல் முதல் 2 போட்டிகளிலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கின்ற அணி இப்பொழுது தோல்வியினை சந்தித்திருக்கின்றார்கள். எனவே போட்டிகள் அடுத்த சுற்றுகள் விறுவிறுப்பாக மாறப்போகின்றன என்பதற்கு இதுவும் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. புள்ளிப்பட்டியலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 போட்டிகளில் 4 புள்ளிகள், KKR கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 3 போட்டிகளில் 4 புள்ளிகள், குஜராத் டைட்டன்ஸ் இன்னும் தோல்விகளை பெறாத அணி 2 போட்டிகளில் 4 புள்ளிகள், பஞ்சாப் கிங்ஸ் 3 போட்டிகளில் 4 புள்ளிகள், லக்னோ சூப்பர் ஜியன்ஸ் 3 போட்டிகளில் 4 புள்ளிகள், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 3 போட்டிகளில் 4 புள்ளிகள், டெல்லி கேபிட்டல்ஸ் 2 போட்டிகளில் 2 புள்ளிகள் 7வது இடம், மும்பை இந்தியன்ஸ் 2 போட்டிகளில் புள்ளிகள் இல்லை, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3 போட்டிகளில் புள்ளிகள் இல்லை, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2 போட்டிகளில் புள்ளிகள் இல்லை. இதுதான் இப்பொழுது காணப்படுகின்ற புள்ளிப்பட்டியலின் நிலவரமாக காணப்படுகின்றது. இனி அடுத்த கட்டங்கள் நகர நகர இன்னும் விறுவிறுப்பான உச்சக்கட்டங்கள் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. இந்த நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் ஆரம்பமாக போகின்றது. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இது கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நிலைமைக்கான ஒரு போட்டியாகவே அமைகின்றது. மற்றைய அணிகள் காணப்படுகின்ற நிலையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வெற்றிகள் மிகவும் கட்டாயமாக தேவையாக இருக்கின்றது என்பது இங்கே பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. 2 போட்டிகளிலும் தோல்வியினை சந்தித்திருக்கின்றார்கள். பொதுவாக மும்பை இந்தியன்ஸ் அணி எப்பொழுதும் பலமான ஒரு முக்கியமான அணியாக காணப்படுகின்ற அணி. ஆரம்பத்திலேயே தோல்விகளை சந்தித்துவிட்டால் சுவாரஸ்யத்தன்மை இல்லாமல் போய்விடும். அந்த நிலைமை இப்பொழுது அவர்களுக்கு உருவாகி இருக்கின்றது.
கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்தவரையில் இரண்டு வெற்றிகளோடு பலமாக முதல் இரண்டு இடங்களுக்குள் காணப்படுகின்றார்கள் அல்லது இரண்டாவது இடத்தில் இப்பொழுது காணப்படுகின்றார்கள். எனவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தொடர்ந்து தங்களுடைய பலத்தினை உறுதி செய்து கொண்டு அடுத்த கட்டங்கள் நோக்கி நகர்வதற்கு இந்த வெற்றியானது இன்றைய தினத்திலும் முக்கியத்துவமானதாக அமையும். மும்பை இந்தியன்ஸ் அணியை வெற்றி பெற்றுவிட்டால் என்கின்ற ஒரு கேள்வி வருகின்ற வேளையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு பலமாக மாறிவிடும். ஆனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பலமான அணியாக தென்படுகின்றது. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரையில் இன்றைய தினம் வீரர்களுக்குள் மாற்றங்கள், பந்து வீச்சில் மத்திய வரிசை துடுப்பாட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக காணப்படுகின்றது. எனவே எவ்வாறான மாற்றங்களோடு மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்க போகின்றது அல்லது கடந்த போட்டிகளை போன்ற அணியோடைய களமிறங்க போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பலமான அணியாகவே தென்படுகின்ற அணி. மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி விறுவிறுப்பான போட்டியாக அமையும். மும்பை இந்தியன்ஸ் அணியின் அடுத்த கட்ட நகர்வு சாத்தியமா இல்லையா என்பதையும் இன்றைய போட்டி முடிவு செய்யும். நாளைய தினமும் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.